ஓகே வணக்கம் பெற்றோர்களே, இப்போ நான் இன்றைக்கி வந்து தேசிய அறக்கட்டளையோட இன்னொரு ப்ரோக்ராம் பற்றி நான் பேச போகிறேன். அது என்னென்ன சகயோகி அப்படின்னு சொல்லுவாங்க. சகயோகி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா கேர் கிவர்ஸ் செல். அதாவது வீட்டில் வந்து தேசிய அறக்கட்டளையோட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறதுனால சில பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போக முடியல, அதை ஒரு நல்லது காரியங்களில் கலந்துக்க முடியல, இல்லை ஒரு சொந்தக்காரவங்களோட வீடுகளுக்கு போக முடியல, இல்லைன்னா ஒரு துக்க காரியங்களுக்கு போக முடியல, இந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு வந்து பெற்றோர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த திட்டத்தில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, இந்த சகயோகிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு வாலண்டியர் சப்போர்ட் தேவைப்படுது, குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என் குழந்தைய வந்து நான் இல்லாத நேரங்களில் பார்த்துக்கணும், அது வந்து டே கேராக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ரெஸ்பைட் கேர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மட்டும் இருக்கலாம், இல்லைனா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து என் வீட்டில் வந்து இந்த குழந்தைய நான் வச்சு பார்த்துக்கணும், அது பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே நான் என்னோடய காரியங்களை நான் முடிச்சுட்டு வர்றேன், வேலைக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரவங்கள போய் ஊரில் போய் பார்த்துட்டு வர்றதா இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் வந்து இந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் வந்து சயோகி அப்படிங்கிற அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ண, அது வந்து தனி வெப்சைட் இருக்குது, அந்த சகயோகி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நான் இல்லாத போது, என் குடும்பத்தில் உறுப்பினர்கள் இல்லாத போது ஸ்பெஷல் பீப்புளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ அவங்க அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் வந்து அந்த சகயோகி திட்டத்தின் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணவங்களை அவங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ், அந்த கேர் கிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க, பாதுகாப்பாளரை வந்து அவங்க வந்து பாதுகாவலர்களை வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து சும்மா வந்து ஒரு ஆயம்ம வேலை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன, அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, இவங்க இல்லாத நேரத்தில், பெற்றோர்கள் இல்லாத நேரத்துலையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஊருக்கு போன நேரத்தில் இவங்களை பார்த்துக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிலோ 6 இயர்ஸ் இருக்கிற சைல்டாக இருக்கட்டும், இன்ஃபன்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து 0 to 6 இயர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லைனா 12 வயசுக்கீழ் இருக்கிறவங்க, இல்லை அடல்ட் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறாங்க, அந்த நேஷ்னல் டெஸ்ட் டிசபிலிட்டிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, ஸ்பெஷல் எஜுகேஷன் வேணால் சொல்லித்தருவாங்க, அதே போல் தெரப்பி வேணுனாலும் தெரப்பி கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும், அது தவிர அதை மல்டிபிள் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி, மல்டிப்புள் ரீஹாப் தெரப்பி என்னென்னவோ அது எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் அடல்ட் பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லை அவங்கள ஏதாவது ஒரு இல்லை என்கேஜ் பண்ணுவாங்க, ப்ளே தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இல்லாத நேரத்தில் யாருக்கு வந்து தேவை இருக்குதோ அந்த பெற்றோர்கள் இல்லாத நேரங்களில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த என்ன தேவையோ மறுவாழ்வு பணிகள் என்னவோ அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. சார் இது வந்து கொடுக்குறாங்களே, இவங்க வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்கிறீங்க, இவங்களை எப்படி சார் நாங்கள் நம்புறது, இவங்கன்னா அது அதுக்காகவே படிச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், நிச்சயமாக உண்டு. இந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் வந்து வெறும் யாருக்கெல்லாம் பெற்றோர்களுக்கு வந்து கேர் கிவர் வேணுமோ அவங்களுக்கு வந்து கேர் கிவரை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறதில்ல, இந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் வந்து கேர் கிவர்ஸ் ட்ரைனிங்கே நடத்துகிறாங்க, பயிற்சியை வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து படித்த பிள்ளைகள், 8ஆம் கிளாஸ் படித்தவங்க, +2 படித்தவங்க, காலேஜ் படித்தவங்க கூட வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, அந்த கோர்ஸ் வந்து எடுத்து படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் சர்டிஃபை பண்ண அந்த ட்ரைனிங், கேர் கிவர்ஸ் ட்ரைனிங் வந்து எடுத்தவங்க வந்து அவங்க பேரும் வந்து அந்த சகயோகி அந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் வந்து கேர் கிவர் தேவை, என் குழந்தை நான் இல்லாத போது பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேர் கிவர் வேணுங்கிறவங்க அதில் போய் தங்களை பதிவு பண்ணிக்கலாம் பெற்றோர்கள். அதே போல் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ, கேர் கிவர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சுருக்காங்களோ அவங்களும் தங்களை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சபட பதிவு பண்ணியிருந்தா தெரியும் யாரெல்லாம் நம்ம ஏரியாவில், நம்ம இருக்கிற ஏரியாவில், நம்ம இருக்கிற மாநிலத்தில், இல்லை நம்ம சரௌண்டிங்கில் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த சகயோகி அந்த வெப்சைட்லேயே போனீங்கன்னா அந்த சகயோகிங்கிற அந்த திட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து இவங்க உங்கள் பகுதியில் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த கேர் கிவர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் கேரும் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு லாங் டேர்ம் கேரும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க.
இல்லைனா வந்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைக்கு அவங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த தேவையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தேவைக்காக கூட வந்து அவங்க அந்த பணியை வந்து அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சகயோகிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கேர் கிவர் செல். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என் குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு தேவை, என் குழந்தைய வந்து நாங்கள் இல்லாத நேரங்களில் கொஞ்சம் நாளைக்கோ இல்லை வந்து கொஞ்சம் நேரத்துக்கோ பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பெற்றோர்கள் அவங்க தன்னோட பேரை வந்து அதில் பதிவு பண்ணிக்கலாம். அதே போல் வந்து நேஷ்னல் ட்ரஸ்ட்டே வந்து இந்த சகயோகி இந்த கேர் கிவர்ஸ் ட்ரைனிங்கை வந்து நடத்தின அந்த வாலண்டியர்ஸ் அந்த கோர்ஸ் முடித்தவங்களோட பேரும் அதில் இருக்கும். அவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து டைரெக்டாக வந்து நீங்களே அப்ரோச் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகளையும் இந்த நேஷ்னல் ட்ரஸ்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இதனால் பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை. நான் வந்து இந்த குழந்தை இருக்கிறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அதில் போய் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே போல் வந்து நான் இங்கே இருக்கிறதுனால நான் ஒரு கொஞ்சம் நேரம் எனக்கு கேப் கிடச்சிதுன்னா இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எனக்கு ஒரு யாராவது என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன், இல்லை நான் ஒரு ஏதாவது ஒரு துக்க சம்பவங்கள் இருக்குது அதுக்கு போய் கலந்துக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ஸ்டே கூட வந்து தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். சில நேரங்களில் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறாங்க சும்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லைன்னா அவங்க வந்து தேர் கால்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வந்து எல்லாமே படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரப்பி எப்படி கொடுக்கணும்னு தெரியும், அதே போல் எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா அவங்க வந்து மல்டிப்புள் ரீஹாபிலிட்டேஷன் அந்த தெரப்பி கொடுக்கறதுக்கான அந்த சர்வீசஸ் கொடுக்கறதுக்கான எல்லா அபிலிட்டிஸும் வந்து அவங்க அந்த கோர்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.